Hello students, today we discuss about reduction of nitro compounds and other nitrogen containing organic compounds. Okay, first vandu nama aliphatic nitro compounds paapom. Okay, aliphatic nitro compounds la ipa common ah edhu edhu use panna nama amine convert aagudhu. First vandu nitro group vandu converted into amine or NH2. Amine group convert எது எந்தெந்த reducing agent use பண்ணா என்ன condition use பண்ணா நமக்கு வந்து amine convert ஆகுதுன்னு பார்க்கலாம். First என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது tin in presence of HCl இல்லைனா R iron in presence of HCl. இது வந்து அதாவது acidic மீடியத்தில் இந்த reduction follow பண்ணுறோம் இல்லைனா R zinc in presence of HCl. இப்போ இதுல நமக்கு amine convert ஆகும் nitro group. Okay, second one என்ன அப்படின்னா catalytic reduction. Catalytic reduction வந்து platinum or nickel in presence of carbon. On carbonல நம்ம வந்து reduction பண்ணும்போது amine convert ஆகுது. Okay, third typeல என்ன அப்படின்னா zinc dust யூஸ் பண்றோம். Zinc dust in presence of formic acid or ammonium formate use பண்ணலாம். Ammonium formate இது எல்லாமே நமக்கு acidic mediaத்தில் நடக்குது. Okay, அடுத்தது வந்து fourth வந்து நம்ம lithium aluminium hydride use பண்ணாலும் நமக்கு nitro group வந்து amine group convert ஆகும். Okay, அவ்வளவுதான். இப்ப next வந்து இந்த nitro group hydroxyl amine group எப்படி convert பண்ணலாம். NR aliphatic nitro group and hydroxyl amine NHOH எப்படி convert பண்ணலாம் பார்க்கலாம். இதில் வந்து first வந்து நம்ம zinc dust ammonium chloride அதாவது இது வந்து neutral mediaத்தில் convert பண்ணுறோம். இது இங்கே வந்து acidic mediaத்தில் பண்ணோம். இங்கே வந்து neutral mediaத்தில் பண்ணும்பொழுது நமக்கு hydroxyl amine convert ஆகும். ஓகே, அதே மாதிரி இன்னும் second type என்ன அப்படின்னா டைபோரின் யூஸ் பண்ணி நம்ம வந்து hydroxyl amine convert பண்ணலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் இப்போ வந்து நைட்ரோ அதே மாதிரி அமைடில் இப்போ வந்து நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸையும் சைட் பை சைடு சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேயா, ஆர் NH2 இது வந்து அமைடை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அமீனாக கன்வெர்ட் பண்ணலாம், ஆர் NH2வா எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேயா, இதில் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அமீனாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, இதில் ஒன் ஸ்டெப் ஒன் டைப் தான் இருக்குது. அடுத்தது வந்து நமக்கு வந்து அமைடை ஆர் CONH2 நம்ம வந்து இதை வந்து ஹைட்ரஜன் அதாவது ஹைட்ரோ அயோடிக் ஆசிட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸில் நம்ம ரியாக்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணோம்னா இது அல்கேனாக கன்வெர்ட் ஆயிரும். CH3 அல்கேன். ஓகேயா, அல்கேனாக கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து நைட்ரோ காம்பவுண்ட் இதில் பார்த்தாச்சு அமைடு வந்து டூ டைப்பில் ஒன்று அமீனாக கன்வெர்ட் ஆகலாம், இன்னொன்று அல்கேனாக கன்வெர்ட் ஆகலாம். ஓகே, இதே மாதிரி சயனைடு பார்த்துக்கலாம். ஓகே, ஆர் CN வந்து எப்படி இமீனாக கன்வெர்ட் பண்ணலாம், ஆர் CH(CNH) இது இமைன். ஓகே, இமைனா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பார்க்கலாம். இது ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஆல்டிஹைடு வரும். நம்ம ரிடக்ஷன் மட்டும் பார்க்கும்பொழுது இது இமைன் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஸ்டானஸ் குளோரைடு அதாவது ஸ்டீஃபன் ரிடக்ஷன். இது ஸ்டானஸ் குளோரைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl ஓகே HCl அண்ட் இன் ஈத்தரில் ஸ்டானஸ் குளோரைடு அண்டு HCl இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ப்ரோட்டான் வந்து அதாவது நேஷன் ப்ரோட்டான் கொடுக்கும். அந்த நேஷன் ப்ரோட்டான் தான் ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகும் அட் 290°K. ஓகேயா, இப்போ இந்த ரியாக்ஷன் பண்ணும்பொழுது நமக்கு இமைன் கொடுக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்போ வந்து டைஐசோபியூட்டைல் அதாவது அலுமினியம் ஹைட்ரஜன் BU2 டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. ஓகேயா, இதை யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு யூஸ் பண்ணும்பொழுது இமைன் வரும். ஓகேயா, இதே இமைன் வரும். அடுத்தது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது ஆல்டிஹைடு வரும். ஓகேயா, இதை கூட இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து இது வந்து டைபால் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. டிஐபிஏஎல்
dipole reaction. That is diisobutyl aluminium hydride. Okay, now in the reaction, one example. CH3, CH double bond CH, CH2, CH2, CN. This is cyanide, this is imine convert. Dipole. Dipol வந்து react பண்ணும் பொழுது இந்த இது double bond வந்து இது reduce பண்ணாது CH3 CH double bond CH CH2 CH2 இங்கே CH2 NH2 இந்த CH double bond NH imine வரும் ஓகே இது வந்து நம்ம further hydrolysis பண்ணனும்னு வெச்சுக்கங்களே அதாவது -73 degree celsius hydrolysis பண்ணோம்னா நமக்கு aldehyde-ஆ மாறும் ஓகே CH3 CH double bond CH CH2 CH2 CH ova convert ஆகும் இது further வந்து at room temperature நம்ம இந்த temperature increase பண்ணும் பொழுது further reduction நடக்கும் அப்ப CH3 CH double bond CH CH2 CH2 CH CH2 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 OH alcohol convert ஆயிரும் okay yeah. next நம்ம வந்து இதே cyanide எப்படி வந்து amine இப்ப வந்து amine convert பண்றதுக்கு imine தான் convert பண்ணிருக்கோம் இப்ப cyanide எப்படி amine ஆ convert பண்ணலாம் பார்க்கலாம் okay yeah. RCN எப்படி amine convert RCH2 NH2 வா எதை யூஸ் பண்ணி reduction பண்ணலாம் பார்க்கலாம் lithium aluminium hydride யூஸ் பண்ணா amine வரும் okay yeah. அதே மாதிரி hydrogenation பண்ணனும் catalytic hydrogenation பண்ணனும் okay yeah. H2 அது nickel palladium palladium அல்லது platinum reduction பண்ணும் பொழுது நமக்கு amine கொடுக்கும் okay yeah. அதே மாதிரி இப்ப sodium and in presence of ethanol அதாவது என்னன்னா sodium வந்து ethanolோட react பண்ணி sodium ethoxide ஆயிரும் இந்த hydride H+ கிடைக்கும் இந்த H+ உங்களுக்கு reduction ல involve ஆகும் okay இது வந்து Mendius reduction சொல்வோம் Mendius reduction okay yeah இந்த reaction reduction னே உங்களுக்கு amine கொடுக்கும் okay yeah அடுத்து வந்து இந்த isocyanide எடுத்துக்கலாம் RNC RNC isonitrile எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் உங்களுக்கு amine கொடுக்கும் இது primary amine இது secondary amine கொடுக்கும் RNHCH3 இது செகண்டரி அமீன் அதாவது அமோனியாவில் இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணி ஆல்கைல் குரூப் சேர்ந்துருக்கு ஓகேயா இதுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணாலும் கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஓகேயா தேர்டு டைப் இது ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணலாம் அடுத்த டைப் வந்து நம்ம ஹைட்ரோஜினேஷன் catalytic hydrogenation பண்ணலாம் nickel palladium இல்லது platinum இதை யூஸ் பண்ணியும் நம்ம இதை கொண்டு வரலாம் ஓகேயா இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து aliphatic nitrogen containing compounds பார்த்தாச்சு இதே aromatic பார்க்கலாம் ஓகேயா இப்போ aromatic நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி வந்து அமீன்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அரோமேட்டிக் அமீனாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகேயா அப்போ இது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து முதல்ல நம்ம அரோ அலிஃபேட்டிக் பார்த்தது மாதிரியே தான் டின்னு ஹெச்சிஎல் டின் ஹெச்சிஎல் ஆர் அயன் ஹெச்சிஎல் அந்த அசிட்டிக் மீடியத்தில் கன்வெர்ட் பண்ணுறோம் ஆர் ஜிங்க்கு ஹெச்சிஎல் இதை யூஸ் பண்ணி நம்ம அமீனாக கன்வெர்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் டூ செகண்ட் டைப் வந்து நமக்கு வந்து கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் நிக்கல் கார்பன் ஆர் பலேடியம் கார்பன் ஓகேயா கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணலாம் அதாவது வீக் அசிட்டிக் மீடியத்தில் அதை இன் வீக் அசிடிக் மீடியம் அசிடிக் மீடியம் மீடியத்தில் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணும் பொழுதும் நமக்கு அமீனாக கன்வெர்ட் பண்ணும் ஓகேயா அடுத்த ஸ்டெப் என்னென்னா இப்போ வந்து நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்லேயும் பாலி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இப்போ வந்து பென்சின் இருக்குது பாருங்கள் இப்போ டை நைட்ரோ பென்சின் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஏதாவது ஒரு நைட்ரோ குரூப்பை மட்டும் அமீனாக கன்வெர்ட் பண்ணுறது அது வந்து செலக்டிவ் ரிடக்ஷன் சொல்லுவோம் அது வந்து அமோனியம் சல்ஃபைடு என்ஹெச் ஃபோர் ட்வைஸ் எஸ் அமோனியம் சல்ஃபைடு ஆர் அமோனியம் அமோனியம் ஹைட்ரோசல்ஃபைடு ஹைட்ரோசல்ஃபைடு இதை யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லைன்னா பாலி பாலி சோடியம் சல்ஃபைடு சோடியம் சல்ஃபைடு
யூஸ் பண்ணோம்னா நமக்கு செலக்டிவ் ரிடக்ஷன் நடக்கும். இது மாலிகுலர் ஃபார்மில் வந்து என்ஏ டூ எஸ் எக்ஸ் டைம்ஸ். ஓகே, இது எப்படி டைசல்ஃபைட், ட்ரைசல்ஃபைட், பென்டாசல்ஃபைட் அப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இது செலக்டிவ் ரிடக்ஷன் பண்ணும். அதாவது ஏதாவது ஒரு நைட்ரோ குரூப்பை மட்டும் நமக்கு வந்து அமீனாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேயா, அப்போ இது வந்து அமீனாக கன்வெர்ட் பண்ணிருச்சு ஒரு குரூப்னா ஒரு குரூப் அப்படியே நைட்ரோவாகவே இருக்கும். அதாவது இது வந்து என்னது, மெட்டா நைட்ரோ அனிலின். ஓகேயா, அவ்வளோதான். அடுத்தது வந்து இப்போ வந்து அமீனாக கன்வெர்ட் பண்ணது பார்த்தாச்சு. அடுத்தது ஹைட்ராக்சில் அமீனாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேயா, இப்போ அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்டை ஹைட்ராக்சில் அமீன் அரோமேட்டிக் என்ஹெச்ஓஹெச்சாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேயா, இதில் என்னென்னா என்ஹெச்ஓஹெச் வந்து உங்களுக்கு ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆகும். அதாவது இங்கே என்ஹெச்ஓஹெச் இருக்கிறது உங்களுக்கு ரீ அரேஞ்ச்மெண்ட்டில் உங்களுக்கு பாரா அமினோ ஃபீனாலாக கன்வெர்ட் ஆகும். ஓகேயா, இப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜிங்க்கு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு, அதாவது நியூட்ரல்ஸ் தான். இது நம்ம இதிலே வந்து பார்த்தோம், அலிஃபேட்டிக்கில் பார்த்தோம் பாருங்கள், ஹைட்ராக்சில் அமீன் வந்து ஜிங்க் டஸ்ட்டு அமோனியம் குளோரைடு, நியூட்ரல் மீடியத்தில் ஹைட்ராக்சில் அமீன் கொடுக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் அரோமேட்டிக்லேயும் கொடுக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து இங்கே நம்ம எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் வந்து வீக் அசிட்டிக் மீடியத்தில் பண்ணோம். இது ஸ்ட்ராங் அசிட்டிக் ஃபஸ்ட்டு டைப்பு. இது செகண்ட் டைப் வந்து என்னென்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் electrolytic reduction in strong acidic medium. ஓகேயா, ஸ்ட்ராங் அசிடிக் மீடியத்தில் பண்ணும்பொழுதும் நமக்கு ஹைட்ராக்சில் அமீன் கிடைக்கும், ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பாரா அமினோ ஃபீனால் கிடைக்கும். ஓகேயா, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நைட்ரோ அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட் வந்து இப்போ வந்து பாருங்கள் ARNO2 நைட்ரோ. இப்போ நைட்ரோ பென்சீனே எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க, நைட்ரோ பென்சீன் C6H5NO2. ஓகேயா, இதை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தரில் இது ஏன் ஈத்தர் யூஸ் பண்ணுறோம், அது வந்து இது ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ், அதனால் இது ஈத்தரில் ட்ரை ஈத்தரில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ அசோ பென்சீன் கொடுக்கும். இதுவே வந்து இது ஜிங்க் டஸ்ட் அண்ட் டஸ்ட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கும் பொழுதும் நமக்கு அசோபென்சின் கூட. அப்போ டூ மெத்தடில் நம்ம வந்து அசோபென்சினாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேயா, அசோபென்சின் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆல்ரெடி நம்ம இது நிறைய தடவை நேம்டு ரியாக்ஷனில் இதை வந்து பார்த்துருக்கோம். ஓகேயா, ஓகே, இதுதான் அசோபென்சின். இப்போ இதுவே வந்து நம்ம வந்து இதில் ஜிங்க் டஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி அசோபென்சின் கன்வெர்ட் பண்ணோம். இது எக்ஸஸ் ஆஃப் ஜிங்க் டஸ்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அனதர் மெத்தட் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஜிங்க் டஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடில் இது ஃபர்தராக ரிடக்ஷன் ஆகி ஹைட்ரஸோபென்சின் கிடைக்கும். அதாவது இது ஹைட்ரஜன் வந்து இங்கே ஒரு ஹைட்ரஜன் இந்த பாண்ட் பிரேக் ஆயிரும் NH. ஓகே, அந்த பாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஹைட்ரஸோபென்சின், இது அசோபென்சின், இது வந்து ஹைட்ரஸோபென்சின், ஃபர்தர் ரிடக்ஷன் நடந்துடும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது அரோமேட்டிக் நைட்ரோபென்சின் நைட்ரோ காம்பவுண்டு. ஓகேயா, அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்டை நமக்கு சோடியம் ஆர்சனிக் ஆக்சைடு ஆக்சைடில் நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடில் ரியாக்ட் பண்ணும்பொழுது அசாக்சிபென்சீன் அப்படின்னா நமக்கு அசோபென்சீன் இருக்குல்ல, அசோபென்சீனில் ஒரு ஆக்சிஜன் வந்து இங்கே எப்படியா லிங்க் பண்ணுறோம் கோஆர்டினேட் பாண்டில். ஓகேயா, இதுதான் அசாக்சிபென்சீன். ஓகே, இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ வந்து சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸை பண்ணுங்கள், நான் இதுக்குள்ள சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா, தேங்க்யூ.